சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் அற்புதமான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதத்துக்கு உண்டான ஸ்கெடியூல் உங்களுக்கு தெரியும். 18ஆம் தேதி பௌர்ணமி. இந்த 18ஆம் தேதி பௌர்ணமி வந்து பார்த்துட்டேன்னா சண்டி மகாபாராயணம். நிறையா பேர் ஸ்பான்சர் இதில் வந்து பூஜைக்கும் சரி, அதே சமயத்தில் மாலைக்கும் சரி, அதே சமயத்தில் பார்த்துட்டுலாம் அங்கே இருக்கக்கூடிய சார் பல வர்க்கம் எனக்கு சார்ந்து இருக்கட்டும் சார், எனக்கு போன வாட்டி இந்த காரியம் நினச்சேன் அற்புதமாக எனக்கு நடந்தது அப்படின்னு நிறையா பேர் இந்த பௌர்ணமி பூஜையில் கலந்துன்னு இருக்காங்க. அவங்களுடைய பேர் நட்சத்திரங்கள்லாம் கொடுத்துன்னு இருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டுனா டெல்லியிலிருந்து ஈஸ்வர்னு சொல்லக்கூடியவர் ரொம்ப அழகாக சார் என்னை நீங்கள் எப்போவுமே நோட் பண்ணிக்கோங்க, நான் இது எப்போவுமே நான் வந்து இந்த பூஜையில் வந்து பங்கெடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். மற்ற மகிழ்ச்சி அவங்களுக்கும். ஆக இந்த வாட்டி பார்த்துட்டேன்னா திருமண வரம் வேண்டி உமா மகேஸ்வர பூஜை நம்ம வந்து பண்ண போகிறோம். உமாமகேஸ்வர பூஜை, உமாமகேஸ்வர பூஜை ரொம்ப விசேஷகரமான பூஜை. அது பௌர்ணமி அன்றைக்கி நீங்கள் அது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் பாருங்கள். அதில் வந்து மஞ்சக்கிழங்கு, ஒரு மஞ்சக்கிழங்கு ஒரு கயிறு, இந்த மஞ்சக்கிழங்கு ஒரு கயிறு நம்ம வந்து ஜெபிச்சு தரப்போகிறோம். விவாகம் ஆகணும் அப்படின்னு பார்த்துட்டுருக்கோம். அந்த மஞ்சக்கிழங்கையும் கயிறையும் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். விவாக ஆணவா தீர்க்க சௌபாங்கல்யத்துக்காக இந்த மஞ்சக்கயிறோட சேர்ந்து நம்ம கழுத்தில் கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த விவாகம் ஆகாதவா பார்த்துட்டேன்னா லெஃப்ட் ஹேண்டில் இந்த மஞ்சக்கயிறை கட்டிக்கிறதும் மஞ்சளை கையில் வச்சுக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். உமாமகேஸ்வர பூஜை இந்த பக்கம் சண்டி பாராயணம், 700 மந்திரங்கள் இந்த இடத்துல உமாமகேஸ்வர பூஜை. அப்பா எந்த அளவுக்கு ஒரு சக்தின்னு பாருங்களேன். நீங்களும் பங்கெடுத்துக்கோங்க. 7397394829 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 7358409425. சரி, விஎஸ்எம் ப்ரோக்ராம் பிரமாதமாக ஃபஸ்ட் குரூப் போயாச்சு. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு நியூ பேட்ச் ஒன்று ஆரம்பிக்கிறோம். முதல்ல படித்தவங்க அப்படியே கண்டினியூஷன் கிளாஸில் போயிடுவாங்க. நீங்களும் பங்கெடுத்து பண ஈர்ப்பு விதி வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா, லைஃப் சேஞ்ச் ஆகக்கூடிய அற்புதமான மந்த்ரா. இதில் நிறைய ஆன்மீக விஷயங்கள், சூக்ஷமங்கள், பெரிய பலன் கொடுக்கக்கூடிய, உடனே பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வகுப்பு. 1 hour lecture இதில் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா தாராளமாக இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள், ஆன்மீக டிப்ஸ், அஸ்ட்ராலஜி டிப்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி அஸ்ட்ராலஜி டிப்ஸில் நம்ம பார்க்கக்கூடியது அதாவது இந்த கையில் வந்து கங்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கயிறு கட்டுறது கூட கங்கணம் அப்படின்னு பேர். இந்த கங்கணம் வந்து ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கட்டுவாங்க, கோயில் விசேஷங்களில் பார்த்திங்கன்னா கட்டுவாங்க. எதுக்குன்னா அந்த காரியம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்காக அந்த கங்கணம் கட்டுற வழக்கங்கள் இருந்துன்னு இருக்குது. அதனால தான் நம்ம காசி கயிறுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே சமயத்தில் ஒவ்வொரு பூஜைகள்லேயும் குபேர கயிறு நான் சொன்னேன். இப்போ திருமணத்துக்கு வேண்டி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கயிறு சொல்லியிருக்கேன் இல்லையா. எதற்கு அப்படின்னா அது பேர் கங்கணம், ரக்ஷைன்னு பேர். அந்த ரக்ஷையை நம்ம வச்சுக்கும் பொழுது நம்மளை காக்கப்படும், அந்த மந்திரத்தினுடைய சக்தி நம்மளை வந்து காக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த கங்கணம் கயிறு கட்டுற வழக்கங்கள்லாம் இருக்குது. அதனால் கோயில்களில் போய் இந்த திருஷ்டி கயிறு கட்டுறது, அதே சமயத்தில் கங்கணங்கள் கட்டிக்கிறது ஒரு பெரிய ரக்ஷையாக இருந்துருக்கும், பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத இதோ பார்க்க போகிறோம். 1/12/2021 ஸ்ரீபல வருஷம், கார்த்திகை மாதம் 15ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை, மாலை 4:12 வரை. பின்பு சுவாதி, இன்றைய திதி துவாதசி, மாலை 8:30 வரை. பின்பு திரையோதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம். உத்திரட்டாதி ரேவதி, மீனராசி, நல்ல நேரம். காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்றைக்கி சித்திரை நட்சத்திரம் இருக்குது, மாலை வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் இருக்குது. செவ்வாய் பகவானுடைய அற்புதமான நட்சத்திரம். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தமான, அதேமாதிரி மருத்துவம் சம்பந்தமான, மருந்து சம்பந்தமாக, சித்த மருத்துவம் சம்பந்தமாக, பூஜா ஸ்டோர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க, மூலிகை சம்பந்தமான விற்பனை கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆர்மி நேவியில் ஒர்க் பண்ணியிருக்க, காவல்துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ரயில்வே துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நெருப்பு சம்மந்தமான, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மைனிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, குவாரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, காய்கறி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கோம், ஹோல்சேல் ரீட்டைல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு,
இந்த அற்புதமான நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். இத்தனை இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய லட்சக்கணக்காக இருக்குது. இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் உபாதைகள் இருந்ததுன்னா இந்த நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கூடாக இருக்கும். இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் விசேஷகரமான நட்சத்திரம். அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம் வந்துடுறது. சரி, இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்பான பலாபலன்களை இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள், யோகிராம் சுரத்குமாருடைய பிறந்த நாள். திருவண்ணாமலை யோகிராம் சுரத்குமாருடைய பிறந்த நாள். விசரசாமிகள்னு சொல்லுவாள் அவரை. அற்புதமான அதிசயங்களை நிறுத்தக்கூடிய அற்புதமான சித்தர் அவர். இன்றைக்கி சுப முகூர்த்தமாக இருக்குது, மாதத்தில் முதல் நாள். இந்த முதல் நாள் எனக்கு எப்போவுமே பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதம் பூரா எனக்கு நல்லா இருக்கணும், இந்த மாதம் பூரா எனக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு இன்றைக்கி பலாபலன்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இதோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறாங்க. மேஷராசி என்பர்களே, ரொம்ப நாளாக இருந்த யதார்த்த கவலைகள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த கவலைகள் இருந்தாலும் பார்க்கலாம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பிறருக்கு ஆரோக்கியத்தை பற்றி பேசுவீர்கள், உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நிறைய யோசிக்கும் பொழுது தூக்கம் இருக்காது, இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளை அசந்து கால நேரத்தில் தூங்கிடுவோம். நம்மளுடைய நேரங்கள், நம்மளுடைய விஷயங்கள் பூரா எப்படி எப்படி மாறி மாறி நடக்கும். அதில் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும், திருப்பி பார்த்துக்கலாம். இறைவன் இருக்கார், எதையுமே காப்பாற்றுவார், நல்ல வெற்றி ஆகுங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான இயன் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களை, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கும். எதாக இருந்தாலும் இறைவன் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய முயற்சிகள் எடுத்து நீங்கள் பண்ணுவீங்க. நிச்சயம் நீங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கஸ்டமர் கேரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு, அக்கௌண்ட் ஆடிட்டிங் சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடிய திருமண காரியங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வேலைவாய்ப்பு இடமாற்றம் பண்ணும்போது ஒன்றுக்கு 100 முறை கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மிதுன ராசி என்பர்களே, யதார்த்த தாமதம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டா உங்களுக்கு இன்ட்யூஷன் மூலமாக தெரியும், டெலிபதி மூலமாக மற்றவாளுக்கு அது புரியக்கூடியதாக. ஒருத்தர் நினைப்பேல் கால் பண்ணுவோம், ஒருத்தர் நினைப்பேல் அவள் வந்து முன்னாடி நிற்பாள். இந்த மாதிரி அதிசயங்கள் நடப்போது இறைவனுடைய சக்தி எனக்குள்ளே இருக்குது, உண்மையாகவே எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. அதை மேம்படுத்திக்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கலை, அதுதான் யோகக்கலை தியானக்கலைன்னு சொல்லுவாங்க. யோகா டீச்சராக இருந்துருக்கோம், கோயில் அர்ச்சராக இருக்கும், மலைக்கோயிலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, காடுகளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்துருக்கிறவங்களுக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துருக்கிறவங்களுக்கு, வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, வீடு இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய ஸ்கூல், குழந்தைகளுடைய எதிர்காலம், குழந்தைகளுடைய படிப்பு, இதை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் பேசுவீங்க. அரியர் நிறையா வச்சுருக்கிறோம், கிளியர் பண்ணணுங்கிற சிந்தனைகளே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியது. ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, நிறைய வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் இருக்கும். ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சவா, சின்ன வயசில் அவள் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவா, அவங்களெல்லாம் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது இங்கே தான் நம்ம படித்தோம், இங்கே தான் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனசில் ஒரு பெருமைகள் இருக்கும். அப்போ இருந்த கஷ்டங்கள் இப்போ எவ்வளோ தேவலை, இன்றைக்கி எவ்வளோ நன்னாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய சம்பவங்கள் பற்றி சிந்திப்பீங்க, கேட்பீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெற முடியும். எனக்கு இந்த மாதிரி லக்கியெல்லாம் இருந்துருக்கான், நடக்குமா, என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறவா கூட முயற்சி என்பது இருந்ததுன்னா ஏதோ ஒரு வகையில் பண வரவுகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 8 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு சமயபுர மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. சிம்மராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல விஷயங்கள் நடக்கும்போது, நல்ல விஷயத்தை 4 பேர் பேசும்போது, பாசிட்டிவான பேசும்போது அவங்கள எடுத்துக்கோங்க. நெகட்டிவாக யார் பேசுகிறாளோ, ஏன் நெகட்டிவாக பேசுகிறா ஃபஸ்ட்டு அதை யோசிங்க. சரி, இந்த சூழ்நிலை இருக்கா, அதுக்கு ஆறுதல் சொல்லிடுங்க. அதே மாதிரி அந்த நெகட்டிவாக பேசும்போது நல்லது நடந்தால் கூட நெகட்டிவாக பேசுகிறாங்க, அப்போ அவங்க தீர ஒதுக்கிறது நல்லது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். பதவி பேர் புகழ் அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புதுசான சில விஷயங்கள்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியும் மன சந்தோஷமும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். வீடு கட்டின்னு இருக்கக்கூடிய வீடு இந்த மாதிரி டிசைனில் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரியல் எஸ்டேட் கேடு சம்மந்தமாக படிச்சுருக்கா, எஸ்ஏபி படிச்சிருக்கா, அதுமாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, வெப் டெவலப்பராக இருந்துருக்கிறவங்க இருக்கா, அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, திரு ஆவினங்குடி முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கன்னி ராசி அன்பர்களே, அப்பப்போ யதார்த்த விஷயங்களில் நிறைய உங்கள் மேலே பொறுப்புகள் விழுந்துருங்கடி, அப்புறம் பார்ப்போமா அப்புறம் பார்ப்போமான்னு சில விஷயத்தை தள்ளி போடுவோம்.
அசதியாக இருக்கும்போது முடியாது இருக்கும்போது தள்ளி போடுறது தப்பு கிடையாது. இருப்பினும் அதுவே பழக்கம் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த வேலை வந்தாலும் அதில் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நிறைய அட்டைப்பட்டி சம்மந்தமாக எடுத்து பண்ணிகிட்ருக்கிறவங்க, அதுமாதிரி பிளாஸ்டிக் சம்மந்தமாக, ப்ளம்பிங் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கேன், எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு மிஷினரி சம்மந்தமான ஃபேக்ட்ரியில் இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு, ட்ரில்லிங் சம்மந்தமாக லேத்து சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கும் ஷோரூம் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும், பதவி உயர்வுக்கு கிடைக்கும், இடமாற்றம் உங்களுக்கு மன திருப்தியாக கொடுக்கும், இத்தனை நாள் இருந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு பெரிய பெருமிதம் கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்திருக்கேன்னு ஒரு சந்தோஷப்படுவீர்கள். பக்கத்தில் இருக்கிறவா பேசுகிறவா உங்கள் முன்னாடி நல்லா பேசுவா, பின்னாடி போய் வேறு ஏதாவது பேசுவாள். ஒரு குழப்பத்தை கொடுக்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ ஆக அது பெருசாக கண்டுக்க வேண்டாம். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறமென்மை வழிபாட்டுக்கு உண்டானதையும் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. துளாராசி அன்பர்களே, யதார்த்த விஷயங்களில் உங்களுக்கு சில வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ மனக்கசப்புகளையும் மன சங்கடங்கத்தையும் கொடுக்கும். இவ்வளோ நம்ம பேசி இவ்வளோ நம்ம செய்தும் நமக்கு ஏன் இந்த மாதிரி இருந்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருந்திருக்கும். திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்கலையே, திறமை இருந்தும் மற்றவங்களுக்கு கிடைக்கிது, திறமை இல்லாதவங்களுக்கு கிடைக்கிது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னென்னா முயற்சி, இந்த முயற்சி பெரிய பங்குகளை கொடுக்கக்கூடியதாக, நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு உண்டான நேரம் நினைங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பெரிய பெரிய கம்பெனி வச்சுருக்கோம், நகைக்கடை வச்சுருக்கோங்க, லேண்ட்லார்டாக இருந்துருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அப்பா அம்மாவை செய்த பெரிய பாக்கியம் இன்றைக்கி நான் இந்தளவுக்கு நல்லா இருக்கேன், இன்னும் நான் நல்லா இருப்பேன், என் குழந்தைகளுக்காக நான் நிறைய சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே வரக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுருக்கா அனுகூல்யம் கூடி வர ரீசர்ச் எஜுகேஷன், அதே மாதிரி பிஎச்டி படிச்சுருக்கோம், பட்டய படிப்புகள், ஆராய்ச்சி கல்வி, சயின்டிஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கலாம் அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பல வர்ண நேரம், வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. விருச்சிகராசி அன்பர்களே, உங்களுடைய நோக்கம் சரியான நோக்கமாக இருக்கும், ஆனால் கூட இருக்கவங்களுடைய விஷயங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அதை மாறுதலாக இருந்துருக்கும், இதுவே ஒரு பெரிய கவலையாக இருக்கும். நம்ம ஒரு வழியில் போனால் இவங்க அது கூட துணை நிற்காமல் எதிர்த்தரமாக பேசிகிட்டு இருக்கும்போது மன வருத்தங்கள் இருந்துட்டுருக்கும். அந்த வருத்தங்கள் போகிறதுக்கு இறைவனுடைய வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக, இப்படி தான் இருக்கும், எதுவும் கடந்து போகும். ஒரு வாரம் விட்டு பிடிங்க, மற்றது நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறக்கூடியதாக இருக்கும். கடை வச்சுருக்கோம், இன்றைக்கி விரயங்கள் இருக்கா, சரி பரவாயில்ல, நாளைக்கு லாபங்கள் கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அரசியலில் இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நல்ல விஷயங்கள் நாள் நடக்கும்போது மன திருப்திகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுக்குன்னு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். நம்ம வளர்த்து இன்றைக்கி இந்தளவுக்கு இவ வந்திருக்காது, நம்மளால் வர முடியாதா, சரி நம்ம தான் அதோடைய கோமேக்கரை நம்மச்சியும் ஜெயிக்க வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்துருந்துருக்கும். யூடியூப்பில் இருந்துருக்கோம், சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, பிபிஓவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கால் சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, டெலிகாமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஆடிட்டரிங் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, அட்வொகேட் படிச்சுருக்கவங்க அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் ஊதா, வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள போட்டா வெளியில் இருக்கலாம், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. சில நேரங்கள் பார்த்துட்டேனா என்னமோ தெரியல, எனக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் மனசுக்குள்ளே இருந்துருக்கு, ஃபேமிலியில் இருக்கக்கூடியதாக இருக்கும், அதுமாரி வெளியில் பேசக்கூடியதாக இருந்துருக்கும், அப்படி நினைக்கவே வேண்டாம். என்றைக்குமே ஒற்றுமைகள் தான் இந்த நல்ல நிலைக்கு நல்ல கதிக்கு கொண்டு வந்து விடும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நல்ல முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருஷ்டி அப்பப்போ இருந்துருக்கும், பெரிய ஆள் ஆகும்பொழுது நிறையா சங்கடங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த நிலையை காப்பாற்றுறதுக்கு நிறையா சில சமயோஜித யோசனைகளை பயன்படுத்த வேண்டியிருக்கும், பிஸ்னஸ் டெக்னிக் பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனாலிட்டி விஷயங்கள் வந்து இன்னும் டெவலப் ஆகணும்னு நிறையா நீங்கள் வந்து அதுக்குண்டான மெனக்கெட்டை ஒர்க் பண்ணுவீங்க, அது நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மனசங்கடத்தை தவிர்ப்போம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அடுத்தது நம்மளுடைய கோர் சிந்தனை பார்த்துட்டிங்கன்னா நம்ம குழந்தைகளை பற்றி, குடும்பத்தை பற்றிங்கிற ஒரு எண்ணங்களை நீங்களே மாற்றிக்கொண்டு செயல்படுவீங்க. கனவுகள் நல்ல பலிதத்தை கொடுக்கக்கூடியதாக சகுனத்தின் மூலமாக நிறைய விஷயங்கள் தெரியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி அன்பர்களே, ஒரு வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும்போது செலவுகள் இன்னொரு பக்கம் இருந்துருக்கும். சரி, வரவுகளும் செலவுகளும் சேர்ந்து வரக்கூடியதாக தந்தையார் வழியில் பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சாரம். அதே சமயத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கும். வெளிநாடு பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக, மேல் படிப்பை பற்றிய சிந்தனை, குழந்தைகளை பற்றியும் தந்தையாருடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்களில் பிரயாணம் பண்ணும்பொழுது சில பூர்வீக சம்மந்தமாக பழைய விஷயங்கள் சம்மந்தமான நினைவுகள்லாம் உங்களுக்கு வந்துருக்கும். மறந்து போனது திடீர்னு ஒரு ஞாபகம் வரும்போது அதை எடுத்து செயல்படுவீங்க. திடீர்னு பார்த்தா ரொம்ப நாள் வச்ச காசு பார்க்கும்போது, ஆஹா இந்த இடத்துல நான் காசு வச்சுருக்கேன் பாரு, இப்படி நிறைய விஷயங்கள்லாம் பழைய ரொம்ப நாளுக்கு முன்னாடி செயல்பட்டதெல்லாம் உங்களுக்கு
கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன வயசு ஃபோட்டோ இல்லைன்னா படித்த ஸ்கூல் இந்த மாதிரி நிறைய இடங்களில் உங்களுடைய மெமரிஸ் எல்லாம் இந்த தினத்தில் இருந்துருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வரீங்க, கோயிலுக்கு தேவையான டொனேஷன் எடுத்து பண்ணுவீங்க, அது ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிலப்பலவர்களின் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, யதார்த்த பயம் நிச்சயமாக கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். என்ன சார் பயத்தை போய் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே? ஆமாங்க, லைஃப்பில் வந்து சில விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும்போது நம்ம வந்து பயம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் நம்மளுடைய எண்ணங்கள் ஷார்ப்பாகும். ஐயோ நம்ம ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்தே ஆகணும். அதே சமயத்தில் அந்த நம்பிக்கை வரலை அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுடைய துணையை நல்ல மனிதர்களை நீங்கள் நாடுவீங்க. அந்த மாதிரி இந்த தினத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்போ பயம் கூட நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உத்திராட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் நல்லா இருக்கா? நாளை கவனமாக டேக் கேர் பண்ணணும். என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, நாலு பேர் உங்களை பற்றி இப்படி சொன்னால் அப்படி சொன்னால் அதாக்கும் இதாக்கும் நாலு பேர் விஷயம் சொல்லுவாள். இதோ ஒரு சிந்தனைக்கே மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. நல்ல விஷயத்தை பற்றி ஒரு சிந்தனையை மனசு வச்சுக்கோங்க. இப்படி வந்து தனித்தனியான சிந்தனைகளை நீங்கள் எடுத்து ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். யதார்த்த விஷயத்தை பேசுங்க, நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டிஃபிகல்ட்டியான விஷயத்தை டிஃபிகல்ட்டான ஒரு சில காரியத்தை எடுத்து நீங்கள் பண்ண வேண்டாம். அதே சமயத்தில் ரொம்ப வெயிட் தூக்க வேண்டாம், பட்ட இடத்துலேயே படும்னு சொல்லுவாள், வழுக்கிற இடத்துக்கு போக வேண்டாம், வண்டி வாகனத்தை வேகமாக ஓட்ட வேண்டாம், நண்பர்கள் சொன்னாங்கன்னு இதை கேட்க வேண்டாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒதுக்கி வைங்க. ஒரு 2-3 நாட்கள் கழித்து நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுங்கள், உங்களுக்கு அமோக பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசித்தம். நிறைய பேர் இந்த புத்திர பாக்கியங்கள், அதாவது எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா. சில பேர்த்தோட வீட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பொருளாதாரத்தையும் குழந்தைகளை பற்றியும் நிறையா சிந்தனை இருக்கும். இன்றைக்கி நிறையா பேர் திருமணம் ஆனதுக்கப்புறம் சொல்லக்கூடியது, ஃபஸ்ட்டு வந்து லைஃப்பில் வந்து ஸ்டேபிள் ஆகிறோம், அப்புறம் வந்து நான் வந்து குழந்தை பாக்கியத்தை பற்றி சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்களுக்கு ஒரே பயம் இருக்கும், ஐயோ இந்த காலகட்டத்துக்குள்ளே தான் இவங்க புத்திர பாக்கியம் பெற்றுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா அப்புறம் பயமாக இருக்கே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளை வாழ்க்கையில் தோணும். சின்ன வயசில் இருக்கிறவாளுக்கு இது யதார்த்தமாக புரியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இந்த மாதிரி நிறையா வீடுகளில் நடக்கிறத நான் எந்த இடத்துல போனாலும் அவங்க ஹாரோஸ்கோப் பார்க்க வரும்பொழுதும் நம்மளுடைய டீம் ஹாரோஸ்கோப் பார்க்க வரும்பொழுது இந்த கேள்விகள் வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த புத்திர பாக்கியங்கள் ஏற்படுறதுக்கும் அதே சமயத்தில் கொஞ்ச நாள் கழித்ததுக்கப்புறம் அவங்க குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்க்கும் பொழுது அந்த நிலைகளில் அவங்களுக்கு நிறையா தடங்கல்கள் வரத்துக்குண்டானதாக இருக்குது. சரி, குழந்தை பாக்கியம் ஏற்படுத்துறதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடுறது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இன்னொரு வித்தியாசமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் வந்து எந்த படத்தை வைத்துக்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும், அதை பார்க்கும்பொழுது குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகள் ஏற்படுத்தும். ஒன்று பார்த்துட்டுனா குட்டி கிருஷ்ணர்னு சொல்லுவோம், ஆலயில கிருஷ்ணர் நீங்கள் பார்த்துருப்பேன். இந்த ஆலயில கிருஷ்ணரை வழிபடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். குருவாயிருப்பர், குழந்தை வடிவமாக இருக்கக்கூடிய குருவாயிருப்பர், பாலமுருகனை வழிபடுவது உன்னதமான குழந்தை முருகன், குழந்தை வேலாயுதன் இவரை வழிபடுறது ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியது. உடுப்பி கிருஷ்ணரை வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த மாதிரி குழந்தை ரூபங்களில் இருக்கக்கூடிய தெய்வ படங்களை வீட்டுக்குள்ளே வைத்து கொள்ளும் பொழுது நமக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்டுருக்குறோம், மனசில் அந்த எண்ணங்கள் தோண ஆரம்பிக்கும். திருப்பியும் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் குழந்தை வரத்தை வேண்டின்றிருக்கிறவாளுக்கு அந்த முருகப்பெருமான் அந்த தெய்வங்கள் நிச்சயமாக அனுகிரகம் கொடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மணிகண்டர் தெய்வம், அந்த மாதிரி நிறையா தெய்வங்கள் உங்களுக்கு அருளக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பலாம் வீட்டில் வைக்கக்கூடிய படங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வீட்டில் நம்மளை சுற்றிலையும் இந்த குழந்தை ரூபங்கள் கொண்ட இந்த தெய்வ படங்களை பார்க்கும் பொழுது வைக்கும் பொழுதும் மனசில் சிந்திக்கும் பொழுதும், அதாவது இப்போ வேண்டாம் புத்திர பாக்கியம் அப்படின்னு நினச்சின்னு நிச்சயமாக பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பெரியவங்க வந்து என்றைக்குமே கவலைப்படுறது ஒரு காரியங்கள் இருக்குங்க. நம்ம வந்து ஃபினான்ஷியலாக நம்ம வந்து ஸ்டாண்டப் ஆகி அதுக்கப்புறம் வந்து நம்ம குழந்தைய வர நான் பார்த்துப்போம் அப்படின்னு இருப்பாள். அவள் அப்படி இல்லை, இன்றைக்கி காலாகாலத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்தால் தான் அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் பின் நாட்கள்லாம் நன்னாக இருப்பாள் அப்படின்னு நினைப்பாள். எப்போவுமே பெரியவங்களுடைய சொல்லுக்கு நம்ம மதிப்பு கொடுப்போம், அவங்களுடைய வார்த்தைகளை கேட்போம், நிச்சயமாக நம்ம வாழ்க்கை வெற்றி பெறதாக மாறும். இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசித்தம் ரொம்ப அற்புதமான சில விஷயத்தை நம்ம பார்த்தோம். விஎஸ்எம் ப்ரோக்ராம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து புது கிளாஸ் ஆரம்பிக்கிறது ஆன்லைன், அதாவது பண ஈர்ப்பு விதி மகாலட்சுமி கடாட்சம் கிடைப்பதற்குண்டான அற்புதமான விஷயம். கடன் சமை இருந்துட்டு இருக்கவா
மனசில் கவலைகள் இருந்துருக்கிற வாழ்க்கை இந்த கிளாஸ் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். 18ஆம் தேதி பௌர்ணமி, விசேஷகரமாக உமாமகேஸ்வர பூஜை, திரு கல்யாண பாக்கியம் எதிர்பார்த்துட்டுருக்க, கல்யாண வரம் எதிர்பார்த்துட்டுருக்கிற வாழ்க்கை ரொம்ப விசேஷகரமாக, தீர்க்க சௌமாங்கல்யம் கொடுக்கறதுக்கு ரொம்ப விசேஷகரமாக. இதுலேயும் நிறைய பேர் பங்கெடுத்துக்காங்க. இதிலெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னு நினைக்கிறவா 7397394829 7358409425 நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் பிரமாதமாக நாள் குளிக்கிறது. அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பேர், நியூமராலஜி, வாஸ்து போன்ற பல்வேறு விஷயங்கள். சார் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது தான் சார் ரொம்ப லேட்டாகுது, என்ன சார் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபுல்லாக இருந்துருக்கு. அதனால் ஒவ்வொன்றாக நம்ம நேரம் கிடைக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். மற்றவங்க மாதிரி நம்ம வந்து டக்கு 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 டக்குன்னு அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்குறது கிடையாது. நம்மளுக்குள்ள அந்த சிந்தனைகள் வரணும். அந்த பிளானட் கூட அந்த பலன்கள் சேர்கிறதுக்கு உண்டான சிந்தனைகள் நம்மளுக்குள்ளே இருந்துருக்கணும். அப்போ தான் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து எடுத்து பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு 1-2 பார்த்தாலே மிகப்பெரிய விஷயமாக இருந்துருக்கு. ஆக மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா, நன்றி, நமஸ்காரங்கள்.